வெல்கம் டு மை மல்டிப்ளெக்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது த டுமாரோ வார் படத்தோடைய கதையை பற்றி தான். படத்தோட கதை என்னென்னா, இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள்கிட்ட எதிர்காலத்தில் இருக்கிறவங்க இப்போ வந்து இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட உதவி கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட லைன். 2050 அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் வாழ்கிறவங்க அங்கே இருக்கவங்க டைம் ட்ராவல் பண்ணி இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. என்னன்ட்டு, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை, அதாவது நாளைக்கு நீங்கள் தான் அந்த இடத்துக்கு வரப்போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இது வந்து மனிதர்களால் பிரச்சனை கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஏலியன்ஸால் இருக்க பிரச்சனை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு மனித இனத்துக்கிட்டே வந்து அவங்க ஹெல்ப் கேட்குற மாதிரி அந்த எதிர்காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இப்போ கரண்டில் இருக்கிற கவர்மெண்ட்டை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக உதவ வேண்டியது உங்களுடைய கடமை, ஏன்னா உங்களுடைய சந்ததியினர் தான் அவங்க, நீங்கள் தான் அவங்க தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது சரி, நீங்களாம் மனமும் வந்து உதவுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லும்போது ஜனங்களும் வந்து தயாராகிறாங்க. தயாராகி அதுக்குண்டான வழிமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட்லாம் என்ன மாதிரி உதவி பண்ணுறது, எந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும், எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, என்ன மாதிரி அட்டாக் பண்ண போகிறீங்க அப்படிலாம் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே செய்ய வேண்டிய மொத்த அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அப்படி இங்கேருந்து தான் வந்து ஹீரோ ட்ராவல் பண்ணி அந்த எதிர்காலத்துக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிற ஏலியன்ஸ் அழிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சீஃப் பொசிஷனில் இருக்கிற கர்னல் பொசிஷனில் இருக்கிற ஒரு லேடி, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹீரோயின்னு சொல்லலாம். அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து ஹீரோ செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்குது. அது யாருன்னு பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த கர்னல் பொசிஷனில் இருக்கிற அந்த லேடியை வந்து பார்த்திங்கன்னா இவரோட பொண்ணு, அதாவது இப்போ நிகழ்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணாக இருக்கிறாங்க, ஒரு 8 வயசு பொண்ணாக. இதே வந்து எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வயசு பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த யுகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் ஆர்டர் போடுறாங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இவரும் செஞ்சு முடிக்கிறாரு, எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஏலியன்ஸ் எல்லாத்தையும் வந்து எல்லோரும் அட்டாக் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. இவரோட வழிநடத்தலுக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் வந்து செயல்படுறாங்க. ஆனால் அப்படி இருக்கிற சமயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பொண்ணை அவராலேயே காப்பாற்ற முடியல. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஏலியன்ஸால் இறந்து போயிடுற மாதிரி தான் வந்து ஒரு கட்டத்தில் போகுது. ஆனால் அதுக்கப்புறமா இவர் வந்து நிகழ்காலத்துக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என் பொண்ணை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அதுக்குண்டான மூவ் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து சேர்ந்து பேசுகிறாரு, ஒரு கலந்து ஆலோசிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கவர்மெண்ட்டில் இருக்கிற இராணுவத்தில் வந்து பேசுகிறாங்க. பேசி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தில் போயிட்டு இந்த மாதிரி உதவிகள் செஞ்சுட்டு வந்திருந்தாலும் சில பல வேலைகள் முடியலை, இன்னும் ஏலியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற ஒரு பகுதியில் வந்து தங்கியிருக்கிறதா தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாரம்லாம் கிடச்சிருக்குது. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்கள் திரும்ப அதை அழிச்சிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் திரும்ப போகிறதுக்கெலாம் வந்து நான் மக்களோட வரிப்பணத்தெல்லாம் வீணடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அப்படி சொன்னாலும் இதை கேட்காமல் வந்து ஹீரோ என்ன பண்ணுறாரு, சரி நம்ம தனிப்பட்ட முறையில் முயற்சிப்போன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பைலட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தனிப்பட்ட ஒரு விமானம் எல்லாத்தையும் ஃப்ளைட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பி போகிறாங்க. எதிர்காலத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் அடைகிறாங்க. அடைஞ்சு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே பதுங்கியிருக்கிற ஏலியன்ஸ் எல்லாத்தையும் திரும்ப இவங்களே வந்து மொத்தத்தையும் அழித்து முடிக்கிறது தான் கதை. அழித்து முடித்து தன்னோட பொண்ணையும் இவர் காப்பாற்றிறாரு, சேவ் பண்ணிடுறாரு. சேவ் பண்ணிட்டு திரும்ப இங்கே நிகழ்காலத்துக்கு வராரு. அவங்க பொண்ணை பார்த்து சந்தோஷப்படுறாரு, ஏன்னா எதிர்காலத்தில் இப்படி ஒன்று நடக்காது அப்படின்ட்டு. ஸோ இதோட கதை முடியுது. பட் இந்த மாதிரி ஒரு கதை தமிழ் சினிமாவில் ஒரு வேளை பிரம்மாண்டம் கூட்டி பண்ணியிருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் இதெல்லாம் ஒரு கதையாக இந்த மாதிரி வந்து எப்படா எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா கதையும் இருக்குது. பட் என்னென்னா டைம் ட்ராவலிங் கதை 1000 கதை ஹாலிவுட்டில் வந்திருந்தாலும் அந்த வரிசையில் இதுவும் ஒரு டைம் ட்ராவலிங் கதை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இதுவும் ஓரளவுக்கு தனித்து தெரியுது. அந்த வகையில் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை பார்க்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.